ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நெல்லிக்காய், நான் ஒரு 20-25 போல் நெல்லிக்காய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் போல் ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வந்து நெல்லிக்காய் வெந்திருக்கு. நெல்லிக்காய் வந்து ஆவியில் விட்டு வேக வைக்க ஒரு 15 நிமிஷமே வந்து போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு நெல்லிக்காயை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கோடு கோடாக வந்து விட்டுருக்கு பாருங்கள், விரிஞ்சிருக்கு, விரிசல் வந்திருக்கு நெல்லிக்காயில். ஸோ இப்போது ஒரு நெல்லிக்காய் எடுத்து நம்ம வந்து அழுத்தணும்னாலே நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ இதுக்குள்ளார இருக்கிற விதைகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம் நெல்லிக்காயை. நெல்லிக்காயை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம்தான் ஆகும், ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி பிரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடியை ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கட்டிப்பெருங்காயம் வந்து இடித்து சேர்த்துட்டு, கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு 2 மிளகாய் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்ட உடனே கூடவே நம்ம கடுகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதையுமே வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊறுகாய்க்கு நல்ல ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். ஸோ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துட்டு பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, வெந்தயமும் நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரௌன் கலராக. ஸோ வறுத்து முடித்த உடனே நம்ம ஜாரில் சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பான பதத்தில் அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஊறுகாய் செய்கிறதுக்கு பாட்டம் திக்கான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது ஹீட் ஆன உடனே கடுகு சேர்த்து கடுகை வெடிக்க விட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதை வந்து கடுகு வெடித்த உடனே நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஊறுகாய்க்கான பொடியை கூட சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் இருந்து வதக்குனா நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கரிக்கிருச்சுன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆவியில் வேக வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துடலாம். நெல்லிக்காயை சேர்த்து முடிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கூடவே சேர்த்துடலாம் நெல்லிக்காயோடவே. நான் ராக் சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூடில் விட்டுடலாம். அப்போ தான் நம்ம வந்து போட்ட பொடி, சேர்த்துருக்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் வந்து நெல்லிக்காயில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுத்துட்ருக்கு. இது வந்து நல்லா வந்து கலந்து முடித்த உடனே கடைசியில் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி பொடியை சேர்த்துடுறேன். கருப்பட்டி பொடி சேர்க்க பிடிக்காதவங்க சுகர் இல்லை வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து கருப்பட்டி பவுடர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சுவையை வந்து நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டா நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இனிமே வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அபிதா சனாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.